சில குடும்பங்களை பார்த்தால் தெரியும் எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனையிலே உழன்று கொண்டிருப்பார்கள் ஒன்று சரியாகி அப்பொழுதுதான் அப்பாரா என்று நினைப்பார்கள் அதற்குள் அடுத்த பிரச்சினை வந்துவிடும் இப்படி தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் இருக்குமேயானால் அங்கு குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தகவலை தான் ஆன்மீகம் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டுமென்றால் நிச்சயமாக அங்கு குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்க வேண்டும் அது அல்லாத பட்சத்தில் நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அங்கு பணமழையே பொழிந்தாலும் நிம்மதியோ சந்தோஷமோ இருக்காது குடும்பம் விருத்தியடைந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லாது ஆகையால் தான் குலதெய்வ வழிபாட்டிற்கு நம் முன்னோர்கள் காலம் காலமாக இன்றைய காலகட்டம் வரை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் நம் குடும்ப நிம்மதியும் சந்தோஷமும் வாழ பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற குலதெய்வ கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க வேண்டும் நல்லெண்ணெய் என்பது வெப்பம் குறைத்து குழுமையை தரக்கூடியது இப்படியான அந்த பொருளை நம் குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது குலதெய்வத்திற்கு நம் மீது இருக்கும் கோபம் தனியும் என்று சொல்லப்படுகிறது குலதெய்வம் வெகு தொலைவில் உள்ளது எங்களால் செல்ல முடியாது என்று நினைப்பவர்கள் பணமாக அனுப்பியாவது அந்த நல்லெண்ணெயில் உங்கள் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யச் சொல்லுங்கள் அத்துடன் குலதெய்வத்திற்கு எரியும் தீபத்திலும் நீங்கள் வாங்கி கொடுக்கும் எண்ணெய் சிறிதளவாவது இருக்க வேண்டும் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும் அந்த நல்லெண்ணெய் உங்கள் குலதெய்வ கோவிலுக்குள் சென்றாலே போதும் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி நிலவ ஆரம்பித்துவிடும் இதிலும் பலருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு குலதெய்வம் எதுவென்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்வது என்று கேள்வி எழும் அப்படியானவர்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு இஷ்ட தெய்வமான ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு இதுபோல் வாங்கி கொடுத்தால் இது குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு மட்டும்தான் இதை வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த முறையில் குலதெய்வத்தை குழுமைப்படுத்தி வழிபாடு செய்து வரும்பொழுது உங்கள் குடும்பம் என்றென்றைக்கும் பிரச்சினை இல்லாமல் நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ்வதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து குலதெய்வத்தின் அருளை பெறலாம்